வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குரூப் தேரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போ குரூப் தேரியில் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க, அதாவது இந்த மாதிரி மாடல் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை இதே ப்ராப்ளம் கூட வரலாம். சரிங்களா, அதனால் நீங்கள் நம்ம நோட்ஸை ரெஃபர் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் நோட்ஸை ரெஃபர் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ண மாடல்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம நோட்ஸ்லேயே நம்ம ரெஃபரன்ஸ் இப்போ இதுக்கு பேஸ் பண்ண ப்ராப்ளம், ப்ரீவியஸ் ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நீங்கள் உங்கள் நோட்ஸ் நான் நோட்ஸ் வந்தால் அதிலையும் ரெஃபர் பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இப்போ நம்ம நோட்ஸ் வாங்கினா, நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த கம்ப்ளீட் சப்ஜெக்ட் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் எல்லா யூனிட்ஸுமே கவர் ஆகிறமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் வீடியோ, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்ஸ் எப்படி நீங்கள் வாங்குறது ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தா கொஸ்டின் பார்த்துருவோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷோ தட் Q பவர் பிளஸ் சரிங்களா கமா ஸ்டார் இஸ் அன் அபிலியன் குரூப் வேர் ஸ்டார் இஸ் டிஃபைன்டு பை ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ டிவை ஈக்குவல் டு ஏபி பை டூ வேர் சம் ஆஃப் ஆல் சாரி ஆல் ஏ அண்ட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ பவர் பிளஸ் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு இப்படின்னா, அதாவது ஏ வந்து திருப்பி போட்டாங்கன்னா என்ன சிம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா ஆல் சரிங்களா, ஆல் ஏ கமா பி சரிங்களா, ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ பவர் ப்ளஸ். கியூனா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பர்ஸ் தான் கியூ டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா, செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸு. இது பவர் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம், ரேஷனல் நம்பர்ஸ்னால் ஏ பை பிட்டு வரும், அந்த ஃபார்மில் உங்களுக்கு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துருக்கனால நம்ம பவர் ப்ளஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமு, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னமே கிவன் எழுதிடுங்க, கிவன் கொஸ்டினில் அப்டே கொடுத்துருக்கு எழுதுங்க, அதாவது கியூ பவர் ப்ளஸ் இஸ் அ செட் ஆஃப் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் நான் இப்போ சொன்னது. அப்புறம் உங்களுக்கு ஸ்டார் இஸ் டிஃபைன்டு பை அப்படி சொல்லிட்டு ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு உங்களுக்கு ஏபி பை டூ வேர் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ பவர் ப்ளஸ் சரிங்களா. நம்ம இப்போ அப்படியே கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன் சரிங்களா, ஸ்டார் டிஃபைன்டு அந்த லைன் அப்படியே எழுதிட்டு உங்களுக்கு கியூ ப்ளஸ்னால் உங்களுக்கு வந்து செட் ஆஃப் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ அதில் வந்து என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அபிலியன் குரூப் கேட்டதுனால நம்ம க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், கம்யூட்டேட்டிவ் இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ்னா அபிலியன் குரூப்டு ப்ரூவ் பண்ணிடுவோம். கம்யூனிட்டி ப்ரூவ் இல்லைனா உங்களுக்கு வந்து வேறு குரூப்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ இதில் இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, அதாவது ஏ பி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஏ ஸ்டார் பி ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு பர்டிகுலர் குரூப்பா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் குரூப் என்னது உங்களுக்கு கியூ பவர் ப்ளஸ் தான், உங்களுக்கு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் கியூ பவர் ப்ளஸ். அப்போ ஏ ஒரு ரெண்டு வேரியபிள் இருந்தால் அந்த ரெண்டு வேரியபிளும் அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு, அதாவது ஏ ஸ்டார் பினா மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம் தான், மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு பிலாங்ஸ் டு பர்டிகுலர் குரூப் ஆட் நம்ம பார்க்கணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டின்லேயே ஏபி ஏ ஸ்டார் பிட்டு கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்டார் பி வந்து உங்களுக்கு ஃபார் ஏ எல்லா இடத்துலையும் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ பவர் ப்ளஸ் டு கொஸ்டினில் கொடுத்ததுனால இந்த கொஸ்டின்லேயே ஏ ஸ்டார் பி கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்டார் பி அண்டர் டிஃபைன்டு பை ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏபி பை டூ டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஸ்டார் பி வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் கிடைக்குது ஏ ஸ்டார் பி, அதுதான் உங்களுக்கு ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ பவர் ப்ளஸ் டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம சின்ஸ் இட் இஸ் கிவன் ஏபி பை டூ இஸ் அ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், ஏ ஸ்டார் பி வந்து ரிசல்ட் வந்து ஏபி பை டூ, அது வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் கிடைக்குதுட்டு தெரியுது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு கியூ பவர் ப்ளஸ் வேற ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ பவர் ப்ளஸ், அதாவது அப்படியே எழுதியிருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஏ ப ஏ கமா பி வந்து கியூ பவர் ப்ளஸ் வந்து பிலாங்ஸ் ஆகுது, அதாவது பிலாங்ஸ்னா என்னது ஏ கமா பியும் ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதா, அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு நான் பிக்சரே காமிக்கிறேன். இப்போ வந்து ஏ இன்ட்டு பி இன்ட்டு சீட் இருக்குன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அப்புறம் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சீட்டு செகண்ட் ப்ராக்கெட், இது வந்து ட்ரூட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் கரெக்டாக அசோசியேட்டிவ் பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஏபி சீட்டு நம்ம மூணு வேரியபிள் நம்மளுக்கு தேவைப்படுது, அதனால் நம்ம லெட் ஏ கமா பி கமா சி, ஏற்கனவே ஏ அண்ட் பி வந்து ஃபார் ஆல் எவ்ரி பிளேசஸ் வந்து பிலாங்ஸ் டு
Q power plus சொல்லிட்டோம் இப்போ கமா சி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா கமா சி மட்டும் ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா எழுதுறோம் அதாவது ஏ ஸ்டார் பி இன்ட்டு சி இப்போ நம்ம எழுதுனால இப்போ காமிச்சல அதுதான் ஃபார்முலா எப்பவுமே அசோசியேட்டிவ் ப்ராப்ளம்னா ஃபார்முலா எழுதிருங்க சரிங்களா ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி இன்ட்டு சிட்டு அந்த ப்ராக்கெட் மட்டும் மாற்றி போட்டுக்கோங்க இப்போ வந்து இப்போ ஏ ஸ்டார் பி வந்து நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் பி வந்து உங்களுக்கு ஏபி பை டூ கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஏ ஸ்டார் பி வந்து ஏபி பை டூ அப்போது ஏ ஸ்டார் பி வந்து ஏபி பை டூனா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் பி வந்து திருப்பி இங்கேயும் உங்களுக்கு ஏபி பை டூ இன்ட்டு சி இங்கே வந்து ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி வந்து பிசி பை டூ அதை ஃபார்மில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அதாவது கொஷினில் கொடுத்துருக்குற அந்த ஃபார்ம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு ஏ ஸ்டார் பி வந்து ஏபி பை டூ எழுதலாம் அந்தமாதிரி நம்ம இங்கே வந்து அதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அதாவது உங்களுக்கு ஏ ஸ்டார் பியை வந்து உங்களுக்கு ஏபி பை டூ எழுதலாம் இங்கே பி ஸ்டார் சியை வந்து பிசி பை டூ எழுதலாம் இப்போது இது ஒரு டேர்ம் இன்ட்டு இது ஒரு டேர்ம் கரெக்டாக ஏ இன்ட்டு இது ஒரு டேர்ம் அப்போது இந்த ரெண்டு டேர்மையும் உங்களுக்கு அதே ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது ஃபார்முலானது அதாவது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கலாங்களா அதான் ஏ ஸ்டார் பி வந்து ஏபி பை டூ எழுதலாம் அந்தமாதிரி நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இந்த டேர்மை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுமே தனித்தனி டேர்ம் அப்போ வந்து ஏ இப்போ ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தா ஏ இன்ட்டு ஏ சி டிவைடட் பை டூ தான் வரும் கரெக்டாக அப்போ இங்கே ஏற்கனவே டூ இருக்குது அப்புறம் ஏ பி இங்கே இருக்குது அப்போ ஏபிசி டிவைடட் பை டூ வந்து இங்கே டூ இருக்கிறனால ஃபோர் வருது அதேமாதிரி இங்கே வந்து ஏபிசி டிவைடட் பை உங்களுக்கு டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் வந்துடுது இப்போ வந்து ஏபிசி டிவைடட் பை ஃபோர் ஈக்குவல் டு ஏபிசி டிவைடட் பை ஃபோர் போத் த சைட்ஸ் ஈக்குவல் அப்போ வந்து நம்ம வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூட்டு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா அது அப்படியே எழுதிட்டு உங்களுக்கு போத் த சைட் ஈக்குவல்னோடனே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ இப்போ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு எப்பவுமே ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் தேவை அது வந்து ஈட் எடுத்துக்கிறோம் லெட் இபி த ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபார்முலா என்னது உங்களுக்கு ஐடென்டிட்டிக்கு ஏ இன்ட்டு இ ஈக்குவல் டு ஏ கரெக்டாக இ ஐடென்டிட்டி எலிமெண்ட் கூட எந்த ஒரு நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் தான் ஆன்சர் வரும் ஏ இன்ட்டு இ ஈக்குவல் டு ஏட்டு பை டெஃபினேஷன் அதாவது உங்களுக்கு ரூல் சரிங்களா பை டெஃபினேஷன் எழுதியிருக்கேன் சின்ஸ் பை டெஃபினேஷன் இது வந்து சின்ஸ் சிம்பிள் பேர் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இன்ட்டு இ வந்து ஏட்டு தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது இப்போ இங்கே அது என்ன எழுதணும் ஏ இன்ட்டு பி வந்து ஏபி பை டூ எழுதணும் அப்போ இங்கேயும் ஏ இன்ட்டு இயை வந்து ஏஇ பை டூ ஈக்குவல் டு ஏ எழுதலாம் இப்போ இந்த ஏ இந்த சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே நியூமினேட்டரில் இருக்கிற ஏ வந்து இங்கே டினோமினேட்டர் ஆகும் அப்போ இங்கே ரெண்டு கேன்சல் ஆகும் ரெண்டு ஏவும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒன்று இருக்கும் இந்த டூ இந்த சைடு வந்துச்சுன்னா ஒன் இன்ட்டு டூ வந்து டூ இருக்கும் அப்போ வந்து ஏ இஈக்குவல் டு டூ விச் இஸ் ரேஷனல் நம்பர் வச் பிலாங்ஸ் டு க்யூ பவர் ப்ளஸ்னா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து ட்ரூட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் சரிங்களா ஐடென்டிட்டி எலிமெண்ட் ட்ரூட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ பிலாங்ஸ் டு க்யூ பவர் ப்ளஸ்ஸு இன்வர்ஸ்னால் உங்களுக்கு நார்மல் ஒரு நம்பர் அப்புறம் இன்வர்ஸ் நம்பர் அப்போ வந்து இதில் வந்து ஏ ஏ இன்வர்ஸு ஃபர்ஸ்ட் ஏ வந்து பிலாங்ஸ் டு க்யூ ப்ளஸ் டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கே நம்ம இப்போ பார்த்தோம்ல இப்போ நம்ம இங்கே அதாவது இதில் பார்த்தோம்ல அதாவது ஏ கமா பி பிலாங்ஸ் டு க்யூ ப்ளஸ் டூ அதனால் ஏ ஏற்கனவே பிலாங்ஸ் டு க்யூ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ட்டு ஜஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் அப்போ வந்து பை டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பை ரூல் வந்து இதுதான் உங்களுக்கு இன்வர்ஸோட ஃபார்ம்லா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு திருப்பி நம்ம வந்து இங்கே எப்படி ஏ இன்ட்டு இஏ வந்து அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே ஏ இன்ட்டு பி வந்து உங்களுக்கு ஏபி பை டூ எழுதலான்ட்டு அந்தமாரி நம்ம இங்கேயும் அதே தான் ஏ ஏ இன்வர்ஸ் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு இ இப்போது ஏ ஏ இன்வர்ஸ் வந்து இப்போ ஏ இன் ஏ இன்வர்ஸ் வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் வந்துடும் அதேமாரி உங்களுக்கு சாரி ஏ இன்வர்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அதனால் ஏ இன்வர்ஸ் இங்கே வச்சுக்கோங்க ஏ இந்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர் உங்களுக்கு டூ வந்து நியூமினேட்டர் வந்துடும் இ வேல்யூ வந்து ஏற்கனவே நம்ம டூ விட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன்ட்டு டூ ஏற்கனவே டூ இ வேல்யூ ஏற்கனவே டூனால டூ இன்ட்டு டூ ஃபோர் டிவைடட் பை உங்களுக்கு இந்த ஏ இங்கே வந்தனால டினாமினேட்டர்னால ஃபோர் டிவைடட் பை ஃபோர் விச் பிலாங்ஸ் டு உங்களுக்கு க்யூ பவர் ப்ளஸ் அதாவது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் சரிங்களா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் சென்ஸ் க்யூ ஈக்குவல் டு டூ ஐ ஈக்குவல் டு டூ ஐ ஈக்குவல் டு டூ சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்கே ஃபோர் வந்துச்சு அதனால் உங்களுக்கு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரூட்டு சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்குது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் குரூப் மட்டும் கண்டுபிடிச்சா போதாது உங்களுக்கு வந்து அது செமி சாரி உங்களுக்கு வந்து அபிலியன் குரூப்னால் உங்களுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு a into b equal to b into c by definition. சரிங்களா, இதுதான் உங்களுக்கு ரூல். இந்த ஃபார்ம் கொண்டு வரணும். அதனால் ஏபிசி பிலாங்ஸ் டு கியூ பவர் பிளஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா, இங்கே சி எடுக்க தேவையில்லை, சாரி இதில் சி வராது. ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ பவர் பிளஸ், அதாவது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா, அப்போ வந்து ஏ இன்ட்டு பி வந்து கொஸ்டின் எப்படி எழுதலாம், ஏபி பை டூ. பி இன்ட்டு ஏ வந்து எப்படி எழுதலாம், உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஏபி பை டூ எழுதலாம், அப்போ பிஏ பை டூ. சரிங்களா, அப்போ வந்து உங்களுக்கு ஏபி பை டூ ஒன்று தான், பிஏ பை டூ ஒன்று தான். அப்போ வந்து உங்களுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அதனால் உங்களுக்கு அந்த குரூப், அதாவது கியூ பவர் பிளஸ் கமா ஸ்டார் வந்து இஸ் அன் அபிலியன் குரூப் அப்படின்ட்டு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு குரூப் தியரியில் ப்ராப்ளம்ஸ் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமோட பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணால் நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் ஆகலாம், இல்லை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.